புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் வளமான திறமைகள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது தேச கட்டமைப்பிற்கு மிகுந்த அவசியமானது என்று அவர் கூறினார். தொழில், சேவை மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இத்தகைய பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமாக உள்ளது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் இத்தகைய உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டங்கள் பெரிய அளவில் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமது ஆட்சிக்காலத்தில் நாடு முழுவதும் 9,000 முகாம்கள் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்திற்காக நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். दूरदर्शन के लोग अनेक अभिनंदन के अधिकारी हैं, क्योंकि उन्होंने तो सालों से इस काम को किया है और उन्होंने दिव्यांगजनों की चिंता की है। लेकिन अब देश की कई टीवी चैनल दिव्यांगजनों के लिए भी इसी प्रकार के साइनेजिस के द्वारा खबरें दिखाने के दिशा में एक महत्वपूर्ण काम कर रहे हैं। मानवीय संवेदना के इस काम के लिए वे सभी टीवी चैनल भी अभिनंदन के अधिकारी हैं। மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதாகவும் மற்றவர்களுக்கான உந்துசக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் 130 கோடி மக்களின் நலனை காப்பதை மத்திய அரசு தனது பிரதான கடமையாக செய்து வருவதாகவும், இதற்காக அனைத்து தரப்பு மக்களின் நலனை மேம்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமது அரசு சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்தியதை பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜில் உள்ள கங்கையில் தாம் புனித நீராடியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். आपके प्रधान सेवक के तौर पर मुझे हजारों दिव्यांगजनों और बुजुर्गों वरिष्ठजनों के सेवा करने का और उनके आशीर्वाद प्राप्त करने का अवसर मिला। முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இன்றைய நிகழ்ச்சியில் 26,000 பயனாளிகளுக்கு இலவசமாக 56,000 உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சித்திரகூட் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் விவசாய கண்காட்சியை பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி மையங்களை அமைக்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிசான் கடன் அட்டைகளை வழங்கும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச அரசால் செயல்படுத்தப்பட உள்ள பண்டேல்கண்ட் விரைவுச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்.